தப்பு அப்படின்னு தெரிஞ்சோம் சில விஷயங்களை இன்னும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதனால அவங்க ஆரோக்கியத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம தினமும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போதான் நம்ம மனதாலையும் சரி உடலாலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் சந்தோஷம் சோகம் டென்ஷன் அப்படின்னு எந்த ஒரு உணர்ச்சியுமே பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கணும் என்ற தூண்டுதலை நம்மள பல பேருக்கு இருக்கு. சில பேருக்கு சிகரெட் பற்ற வைக்க முடியலன்னா அன்னைக்கு நாளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இப்படி புகைப்பிடிக்கிறதுனால உங்கள் உடல் நலத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது கேடு தான் விளைவிக்குது. ஏன்னா புகை பிடிக்கும்போது அது ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜனோட அளவை குறைச்சி கார்பன் டை ஆக்சைடோட அளவை அதிகரிக்கும். ஸோ இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்க திசுக்களுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ரெகுலராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்லீரல் அப்புறம் சிறுநீரகத்தில் பாதிப்பு உண்டாகும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பழக்கங்களை கைவிடணும். அடுத்தது காலையும் மாலையும் இரண்டு வேளையும் பல் துளக்கிறது, அதாவது ப்ரஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் தாங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை பல் துளக்கிறதுனால 90% கிருமி தான் உங்களால் அகற்ற முடியும். மீதி இருக்கிற 10% கிருமி உருவாகிறதுக்கு 12 மணி நேரம் போதும். ஸோ இதனால் நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பல் துளக்கிட்டு தான் தூங்கணும். ஆனால் தூங்குகிற அவசரத்தில் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி தூங்கிட்டிங்கன்னா ஈறு சொத்தை போன்ற பல பல் பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தினமும் 2 வேளை பல் துளக்குங்க. சில பேர் நம்ம வாழ்க்கையே தூக்கத்துக்காக அப்படின்னு அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நேரம் கட்ட நேரத்தில் தூங்குறது, காலையில் அவசர அவசரமாக இருந்துட்டு வேலைக்கு கிளம்புறது, இதெல்லாம் ரொம்பவே வழக்கமாயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் என்பது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த தூக்கம் குறையும் போது தான் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் சாதாரண கிருமி தொற்று கூட நம்ம உடலில் எதிர்க்க முடியாது. போதுமான தூக்கம் இல்லை அப்படின்னா கண்ணெரிச்சல், அப்புறம் உங்கள் வேலையில் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்தது சூடான உணவு சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி, பசியில் துடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சாப்பிடும்போது அவங்கள அறியாமல் வேகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு திருப்தியாக இருந்தாலும் அது ஏற்படுத்துகிற விளைவு தாங்க ஜாஸ்தி. ஏன்னா நம்ம வேகமாக உணவு சாப்பிடும்போது வாயில் மின்னு சாப்பிட மாட்டோம், அதுக்கு பதிலாக அப்படியே முழுங்கிடுவோம். இதனால என்ன ஆகும்னா நிறைய உணவு இறப்பிக்குள்ளே போயிடும். ஸோ இந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் உணவு குழாய்க்கு பதிலாக மூச்சு குழாய்க்கு உணவு சிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படுத்திடும். அதனால எவ்வளவு தான் வேலையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவையும் நல்லா மின்னு சாப்பிடுங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாரம்பரிய இட்லி தோசை இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லைங்க. எப்பயுமே கலர்ஃபுல்லான ஜங்க் ஃபுட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இதுக்கு காரணம் அதில் இருக்க நிறங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இந்த மைதா மாவில் தாங்க செய்கிறாங்க. இது உடலுக்கு கண்டிப்பாக கேடு தான் விளைவிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வகை உணவுகளில் நார் சத்து கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இதனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சொல்லப்போனால் சில ஜங்க் ஃபுட்ஸில் இருக்க மிளகு மாதிரியான பொருட்கள் நம்ம உடலில் போய் அது குடல் மேலே படிஞ்சு கேடு விளைவிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடலில் அல்சர் சுகர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு வீட்லேயே கலர்ஃபுல்லான டிஷ்ஷஸ்ஸை செஞ்சு தரலாம். பொதுவாக நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்கலையா, அதில் கார்போஹைட்ரேட் மட்டும்தாங்க இருக்குது. இதுலேயும் நம்ம உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் போக மீதி கொழுப்பாக மாறுது. இதனால் அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன், ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நம்ம உணவில் இருக்க கலோரிஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு நாளைக்கு 6 வேளையாக சாப்பிடணும். இப்போ நம்ம சாப்பிட்ற பருப்பு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா புரத்து சத்து இருக்குது. அதே மாதிரி சாதத்தில் கார்போஹைட்ரேட் இருக்குது, எண்ணெயில் கொழுப்பு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காய்கறி பழங்களில் நார் சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டான அளவு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக நல்லாவே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உடல் பயிற்சி.
ஒரு நாளைக்கு குறைஞ்சது 45 நிமிடமாவது நடைப்பயிற்சி இல்லைனா வாரத்துக்கு 3 நாட்கள் உங்க உடலை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு உடல் பயிற்சி செய்யறது ரொம்பவே முக்கியம். நீங்க எக்ஸசைஸ் செய்யறதுக்கு வேணா பிரேக் எடுக்கலாம், ஆனா எக்ஸசைஸே ரொம்ப நாள் பிரேக் எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் உடல் பயிற்சி செய்ய தவிர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா நடந்து பழகுங்க. இது மட்டும் இல்லாம பஸ்ல பயணிக்கிறவங்களா இருந்தா 2 ஸ்டாப்பிங்க்கு முன்னாடியே இறங்கி அங்க இருந்து நடந்து பழகுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்த விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில. அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட எல்லாரும் சந்திக்கிறேன்.